நாங்களா மாதர் சங்கத்துல இருந்து வரோம். ஒரு ரூபாய் கூட வரதட்சணை வாங்காம நீங்க பண்ண போற இந்த கல்யாணத்தை பத்தி தான் நீங்க சிட்டி முழுக்க பேச்சு. நீங்க எடுத்த இந்த திடீர் முடிவுக்கு காரணம் என்ன? ஊரு ஊரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரியும் தரமாட்டேன்ட்டான், அதான் காரணம். எல்லாருக்கும் சின்ன வயசுல இருந்து ஒரு கனவு இருக்கும், நாம கட்டிக்கு போற பொண்ணு இப்படிதான் இருக்கணும்னு. ஆனா நிறைய தனிமையை தேடுதே, இதயமும் ஓடுதே, என்னை நானே என்னை நானே தேடி தேடி பார்க்க. I love you டி. ஐயோ அப்பாபா, ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். நான் இன்னும் வாயில இருந்து அது கூட கேட்கவே இல்லையே. லவ் யூ லவ் யூ. அன்புள்ள அண்ணன் சனியன் சகடை அவர்களுக்கு பொறம்போக்கு ஈத்தர. சார் இது எழுதிருக்கிறத சொன்னேன் சார், வேணா நீங்களே படிச்சுக்கோங்க. அண்ணன் நீங்களே படிச்சுக்கோங்க சார், இந்தாங்க. என்ன பெரிய பணக்காரன் நினைச்சு லவ் பண்ணாங்க, ஆனா நான் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சதும் குப்பையை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டு போயிட்டாங்க. நான் எவ்வளவு சொன்னேன் ப்ரோ மேடம் கிட்ட, நீ சொன்னால் எந்த நெஞ்சம் கை கட்டி நிக்காதா, நீ கொஞ்சி பேசும்போது உனக்கு நான் மேட்ச் இல்ல. நான் எப்பேற்பட்ட புறம்போக்குன்னு எனக்கே தெரியாது, இருந்தாலும் எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு தடவை யோசிச்சு பார், ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். ஹலோ, நான் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசுறேன்ப்பா. நான் வட்டச்சலாளர் வண்டமுருகன் பேசுறேன். உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இங்க ஒரு 16 பொண்ணுங்க வந்திருக்காங்க. இதெல்லாம் கண்டுக்கப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. கவுண்ட் தப்பா இருக்கோ? யூத்னா அப்படிதான் இருக்கும். கன்னி மலர் கண்ணில் பட்டால் கற்பனைகள் பாயாதா, கற்பனைகள் பாயாவிட்டால் கன்னி மலர் பாயாதா. என் உள்ளைவர் தர்மா, எதுக்காக என் ஆபீஸ்க்குள்ள அத்துமீறி நுழைஞ்சிருக்க? ஏழைங்களோட நிலத்துல அத்துமீறி நீ உள்ள நுழைஞ்சதுனாலதான் உன் ஆபீஸ்க்குள்ள நான் நுழைஞ்சிருக்கேன். இவங்களை எல்லாம் வெளியே போச்சோன்னா உன் மரியாதைய நீ காப்பாத்திக்குவே.